sweetkadai.com திருநெல்வேலி அல்வா போன்ற நமது பாரம்பரிய தின்பண்டங்களை உலகம் முழுவதும் ஃப்ரீ டெலிவரி பண்றாங்க. தமிழக சிறப்பு தின்பண்டங்களை உங்கள் வீட்ல இருந்து படி ஆர்டர் பண்ணுங்க sweetkadai.com ல. எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம் டிநகர். கால் 9600000037. தமிழக முதல்வராக இருந்த செல்வி ஜெயலலிதாவுக்கு சென்னை ஆயிரம் வழக்கில் உள்ள அப்போலோவில் தொடர்ந்து 75 நாட்கள் உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சை அளித்தும் பலனின்றி 2016 டிசம்பர் 5 தேதி நள்ளிரவு இறந்துவிட்டார். அந்த 75 நாட்களிலும் ஜெயலலிதாவுக்கு கொடுக்கப்பட்ட சிகிச்சை விவரங்களின் உண்மைகளை தொடர்ந்து வெளியிட்டது நக்கீரன் மட்டுமே. குறிப்பாக ஜே கைநாட்டு மோசடி விவகாரத்தை 2016 நவம்பர் 2 மற்றும் 4 இதழிலும், 2017 ஜூலை 31, ஆகஸ்ட் 2, செப்டம்பர் மாதம் 27 மற்றும் 29 இதழ்களிலும் அம்பலப்படுத்தியது நக்கீரன். அரசியல் அதிகார போட்டியில் ஓபிஎஸ் நடத்திய தர்ம யுத்தம், அதன் பிறகு நடந்த இணைப்பு முயற்சிக்கான நிர்பந்தமாகவும், ஜே மரணத்தில் உள்ள மர்மத்தை விசாரிப்பதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி ஆறுமுகசாமி கமிஷன் தலைமையில் ஒரு நபர் விசாரணை கமிஷனை அறிவித்தார் எடப்பாடி. ஜே சிகிச்சையில் இருந்தபோது தலைமை செயலாளராக இருந்த ராமமோகன் ராவ், சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன், ஜேவின் செயலாளர் ஷீலா பாலகிருஷ்ணன், ஜேவின் உதவியாளர் பூங்குன்றன் உட்பட பல பேர் கமிஷன் முன்பு ஆஜரானார்கள், சாட்சி சொன்னார்கள். ஆனால் ஓபிஎஸ் சசிகலா, அப்பல்லோ சேர்மேன் பிரதாப் ரெட்டி ஆகியோர் ஆஜராகவில்லை. ஆணையத்தின் ஆயுள் பலமுறை நீடிக்கப்பட்டது. ஆனால் அப்பல்லோ தொடுத்த வழக்கால் ஆணைய விசாரணைக்கு தடை விதித்துள்ளது உச்சநீதிமன்றம். இதற்கிடையே ஜேவின் கைநாட்டு மோசடி குறித்து அப்போதே நக்கீரனில் வெளியான செய்திகள், அப்பல்லோவின் டிஸ்சார்ஜ் சம்மரியில் இருந்த முரண்பாடுகளின் அடிப்படையில் ஆறுமுகசாமி ஆணையத்தில் ஆஜராகி சாட்சியம் அளித்தார் திமுக மருத்துவமனை துணைச் செயலாளர் டாக்டர் ப. சரவணன். ஆணையம் அலட்சியப்படுத்தியதை அடுத்து 4/1/2017 சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜேவின் கைநாட்டு போலியானது என வழக்கு தொடர்ந்தார் சரவணன். அப்போலோவில் ஜே அட்மிட் ஆகியிருந்த போது 2016 நவம்பர் 19 தேதி தஞ்சை, திருப்பரங்குன்றம், அரவக்குறிச்சி, புதுச்சேரியின் நெல்லித்தோப்பு ஆகிய 4 தொகுதிகளிலும் இடைத்தேர்தல் நடந்தது. இத்தொகுதிகளில் போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர்களுக்கு இரட்டை இலை சின்னம் கொடுக்குமாறு கோரும் ஏபி படிவங்களில் கையெழுத்துக்கு பதிலாக கைநாட்டு வைத்தார் ஜே. அந்த வகையில் திருப்பரங்குன்றம் தொகுதியில் போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் ஏ கே போஸிடம் வெற்றியை பறிகொடுத்தவர் என்ற முறையில் ஜேவின் கைரேகை போலியானது என்றும், போஸின் வெற்றி செல்லாது என அறிவிக்க வேண்டும் என வழக்கு தொடர்ந்திருந்தார் சரவணன். இந்த வழக்கின் தீர்ப்பை 2019 மார்ச் 23 தேதி வழங்கியது உயர்நீதிமன்றம். ஜெயலலிதாவின் கைரேகை போலியானதுதான் என்பது மருத்துவ ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்பட்டுள்ளதால் போஸின் வெற்றி செல்லாது என தீர்ப்பளித்தது. வழக்கு நடந்து கொண்டிருந்த போதே ஏ கே போஸ் காலமாகிவிட்டார். தங்களது தலைவியின் கைநாட்டு போர்ஜரி என சொன்ன உயர்நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை எதிர்த்து இன்று வரை மேல்முறையீடு செய்யவில்லை எடப்பாடி அரசு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பை அடிப்படையாக வைத்து அதிமுகவை தடை செய்ய கோரியும், இரட்டை இலையை முடக்க கோரியும் சுப்ரீம் கோர்ட்டில் டாக்டர் சரவணன் வழக்கு தொடரப்போவதாக மதுரை திமுகவில் பரபரப்பு கிளம்பியுள்ளது. இது உண்மைதானா, தீர்ப்பு வெளிவந்து 1.5 வருடங்கள் கழித்து அப்பீலுக்கு போவது சாத்தியமா என்று கேள்விகளுடன் டாக்டர் சரவணனை தொடர்பு கொண்டோம். எல்லா சாத்தியங்களையும் சட்ட போராட்டங்களையும் எங்கள் தலைவர் ஸ்டாலினின் வழிகாட்டுதல் பேரிலும் அனுமதியின் பேரிலும் தான் செய்ய போகிறேன். இந்திய தலைமை தேர்தல் கமிஷன் பிரின்சிபல் செக்ரட்டரியும் தமிழக அரசும் ஃப்ராடு என உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பில் தெளிவாக உள்ளது. இந்திய இறையாண்மைக்கு உட்பட்டு நடப்பேன் என ஒவ்வொரு கட்சியின் தலைவர்களும் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யும் போது உறுதிமொழி பத்திரத்தில் கையெழுத்திட்டு கொடுப்பார்கள். அதை மீறி ஃப்ராடுத்தனம் பண்ணிய ஒரு கட்சியின் அங்கீகாரத்தை ஏன் ரத்து செய்யக்கூடாது? தப்பு நடந்தது சட்டப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. இந்த வெற்றி தீர்ப்பு வெளியான 3 மாதத்திலேயே டெல்லி சென்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திடம் மேற்சொன்ன புகார்களுடன் மனு கொடுத்தேன். சிகிச்சை தொடர்பான உண்மைகளை விசாரிக்கும்படி சிபிஐயிடம் மனு கொடுத்தேன். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் வேளையே ஜேவின் மரணத்தில் உள்ள மர்மத்தை விசாரிப்பதுதான் என எங்கள் தலைவர் அடிக்கடி சொல்லியிருக்கிறார். எனவே உச்சநீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை வைத்து சட்ட போராட்டம் நடக்கும் என்றார் மிகவும் உறுதியாக. மாஸ்க் போடாம வெளியே போகாதீங்க. லலிதா ஜுவல்லரியில விலைய கம்பேர் பண்ணாம நகைய வாங்காதீங்க. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். நக்கீரன் இதழில் அதிமுகவை வசப்படுத்த சசிகலா வெளியிடும் வீடியோ ஆதாரங்கள், அதிமுக கமிஷனில் பங்கு கேட்கும் பாஜக, அறிவாலய வாசலில் அதிர்ச்சி கோஷம், இபிஎஸ் ஓபிஎஸ் யார் கொடி பறக்குது, நீட் ரிசல்ட் சாதித்தார்களா அரசு பள்ளி மாணவர்கள், பாலியல் டார்ச்சர் தற்கொலைக்கு தள்ளப்படும் பெண் மருத்துவர்கள், நோ ரஜினி கமல் புது கூட்டணி, இன்னும் பல எக்ஸ்க்ளூசிவ் செய்திகளுடன் உங்கள் நக்கீரன் இப்போது கடைகளில்.